என்னங்க சூரியகுமார் யாதவ் இப்படி விளையாடுறாரு, வேற லெவலுங்க. எந்த பக்கம் போட்டாலும் அந்த பக்கம் அடிக்கிறாரு, சும்மா ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி விளையாடுறாருங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியானியன் ஜாம்பான் கிரிக்கெட்டரான ரிக்கி பாண்டிங் சொல்ல, இல்லையே இல்லையே அப்பெல்லாம் இல்லையே அந்த அளவுக்குலாம் இல்லையே, நீங்க என்ன ஏபிடி வில்லியர்ஸ் குள்ள கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, இப்பதான் அவர் வளர்ந்துகிட்டு இருக்காரு அது உங்கள அப்படின்னு சொல்லி அடைய லைட்டா வன்மை தள்ளி தெளிச்சிருக்காரு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் சல்மான் பட். என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம். கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஆசிய கோப்பை தொடருக்காக. இந்த தொடரானது August 27 தொடங்க இருக்கு, September 11 முடிவுக்கு வருது. ரோஹித் சர்மா தலைமையில இந்திய அணி அதிதீவிரமா தயாராகிட்டு இருக்காங்க இந்த தொடருக்காக. என்னதான் இந்திய அணியோட டாப் ஆர்டர் சிறப்பா இருந்தாலும் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அப்பப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாரு சூரியகுமார் யாதவ். காயத்திற்கு பின்னாடி வந்த சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் தடுமாறினாரு, இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடர்ல சிறப்பான கம்பேக் கொடுத்தாரு. இதுக்கு மேல சூரியகுமார் யாதவை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் வல்லுநர்களுமே கருத்து சொன்னாங்க. அந்த வகையில தான் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டனும் கிரிக்கெட் ஜாம்பவானுமான ரிக்கி பாண்டிங் சூரியகுமார் யாதவ ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசினாரு. இதை பத்தி என்ன சொன்னாருன்னா, எப்படி ஏபிடி வில்லியர்ஸ் எல்லா பக்கங்களும் சிறப்பா விளையாடுவாரோ அதே மாதிரிதான் சூரியகுமார் யாதவும். சூரியகுமார் யாதவும் 360 degrees சிறப்பான அதிரடியா விளையாடுறாரு. சூரியகுமார் யாதவ் விளையாடுற சில சாட்டுகளை பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். வேகப்பந்து வீச்சா இருக்கட்டும், சுழற்பந்து வீச்சா இருக்கட்டும், எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதிரடியா விளையாடக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ரிக்கி பாண்டிங் பாராட்டி பேசி இருந்தாரு. இந்த நிலையில தான் ரிக்கி பாண்டிங்கோட கருத்துக்கு அதிருப்தி தெரிவிச்சு பேசியிருக்காரு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரரான சல்மான் பட். என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி இப்ப எந்த பிளேயரும் விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல. ஏபிடி வில்லியர்ஸ் அவுட் பண்ண முடியலன்னா நம்மளால வின் பண்ணவே முடியாது. எதிரணிகளே பயப்படுற அளவுக்கு அவரோட கிரிக்கெட்டின் தாக்கம் இருக்கும். ஆனா சூரியகுமார் யாதவ் இப்பதான் சர்வதேச கிரிக்கெட்ல விளையாட தொடங்கி இருக்காரு, நல்ல திறமையா விளையாடுறாரு அப்படிங்கறதுக்காக நீங்க நேரடியா ஏபிடி வில்லியர்ஸ் கூட ஒப்பிடுவீங்களா? ரிக்கி பாண்டிங் நீங்க கொஞ்சம் காலம் பொறுத்து இருந்துதான் பாக்கணும். சூரியகுமார் யாதவ் இன்னமுமே ஐசிசி போன்ற பெரிய தொடர்களை இன்னமும் சமாளிக்கல. இப்ப அவர் ஆடுறதை வச்சு பிபி ரிச்சர்ட்ஸ் கூட வேணா ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரரான சல்மான் பட் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காரு. சூரியகுமார் யாதவ் ரிக்கி பாண்டிங் பாராட்டினத சல்மான் பட்டால பொறுத்துக்க முடியல போல இருக்கு. 28 இருக்கு.